ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஹோம் ஸ்டைல் சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ். நீங்கள் வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் நீங்கள் இந்த சிக்கன் இந்த எக்லாம் போடாமல் வெஜ் போட்டு இந்த காய்கறிங்களை போட்டு பண்ணிக்கலாம். நம்ம இப்போ 4 to 5 பீப்புள் சாப்பிட்ற மாதிரி எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம், சிக்கன் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னா, ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட்டு, ஒரு டீஸ்பூன் பெப்பரு, ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் அதிகமாக கேபேஜ், ஒரு வெங்காயம், ஒரு கேப்சிகம், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், 5 எக்கு, கொஞ்சம் மைன்ஸ்டு சிக்கன், தேவையான ஆயில், தேவையான சால்ட். பாயில் பண்ண பாஸ்மதி ரைஸ் 3 கப் போட்டிருக்கேன். பாயில் பண்ணும்போது 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். பேன் சூடானோடனே தேவையான வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் போட்டுருங்க. மார்ச்சடி பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த மைல் சிக்கன் போட்டுருங்க. சிக்கன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம கட் பண்ண வெஜிடபிள்ஸு கேப்சிகம் தவிர எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணலாம். நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆனா கேப்சிகம் போட்டுருங்க. காய்கறி எல்லாம் சைட்ல ஒதுக்கிட்டு முட்டையை நடுவில் விட்டுருங்க. காய்கறி எல்லாம் சைட்ல வச்சுட்டு முட்டையை உள்ள விட்டுருங்க. உப்பு போட்டுக்க முடியல. சென்டர்ல வச்சுக்கிட்டு முட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்கறி எடுத்து முன்னாடி மிக்ஸ் பண்ணிக்க விடுங்க. எக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் வெஜிடபிள் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் வச்சுருக்காங்க. தக்காளி சாஸ் வச்சுருக்காங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் எவ்வளோ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 மினிட்ஸ் அப்படியே விட்டு இறக்கிக்கலாம்.
ஃப்ரைட் ரைஸ் ரெடி, பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் ரெடி, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்ட் இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சாக்லேட் ரெசிபி பார்க்கலாம். If you like this video, please subscribe and share it to your friends. Thanks for watching.